அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் வரைவு குழு அமைக்கப்பட்டு இந்திய பாராளுமன்றத்தில் நீண்ட விவாதத்திற்கு பின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நாளா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நாள் கருத்தரங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயராஜ் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசிய மூத்த வழக்கறிஞர்கள் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் செல்லமுத்து, கூடலிங்கம், நீலமேகம், பேராசிரியர் ராஜன் வழக்கறிஞர்களே, இறுதியிலே நீண்டதொரு கருத்துக்களை அம்பேத்கரில் பார்வையோடு சொல்ல காத்திருக்கிற மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா ஆனந்தன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டேன். ஐயா, நீலமேகம் அவர்கள் பேசுகிற பொழுது அம்பேத்கரை நாம் இப்படியெல்லாம் கொண்டாடக்கூடாது என்று பல்வேறு விதமான செய்திகள் எல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார். அனைத்தையும் நாம் கவனத்தில் ஏற்கொள்ள வேண்டிய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பொதுவாக எதிர் அரசியலை பேசுகிற இடத்தில் கூட்டம் குறைவாக தான் இருக்கும். ஒரு ஆளும் அரசியல் தரப்போ ஆளுகிற கருத்தோ அல்லது பெரும்பான்மை மக்களுடைய கருத்தாக சொல்லப்படுகிற கருத்துக்கெல்லாம் இயல்பாகவே கூட்டம் கூடும். எதிர் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது புரட்சிகரமான எண்ணங்களை கொண்டது முற்போக்கு எண்ணங்களை கொண்ட மேடைகள் எல்லாம் கூட்டம் சற்று குறைவாக தான் இருக்கும். அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டில் அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்று கேட்டால் இதே அரங்கத்திற்கு கீழே ஒரு சாதாரண குரங்கி கொண்டு வந்து நான் மோடி யுத்தத்தை காட்டுகிறேன் என்று சொன்னால் கூட கூட்டம் கூடி வேடிக்கை பார்ப்பார்கள். ஆக நாம் அம்பேத்கரை எடுப்பதென்று முடிவு செய்தாகிவிட்டது. அம்பேத்கரனுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு கிடைக்கிற அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அண்ணன் ராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் அனைவரிடமும் தொடர்பு கொண்டது உண்மை, அதற்கு நானும் ஒரு சாட்சி, என்னிடமும் முறையாக தான் தொடர்பு கொண்டார். ஆனால் நடைமுறையில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது என்றால், இன்றைக்கு இதே சட்ட நாள் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு கோவை காந்திபுரம் தந்தை பெரியார் படிப்பகத்தில் ஒரு தனி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அருகில் இங்கே பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தில் தனி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பிஎஸ்சி கலை அறிவியல் கல்லூரியிலே மாணவர் இயக்கங்கள் தனியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு இடங்களில் கோவையில் இதே தலைப்பில் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் கூட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் சிறிது குறைவாக இருந்திருக்கலாம். மற்றொன்று, கூட்ட ஏற்பாடு என்பது புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் மற்றும் அரசு பொதுத்துறை எஸ்சிஎஸ்டி ஊழியர்கள் சங்கம் என்கிற தலைப்பில் இருக்கிற காரணத்தினால் இயல்பாகவே அரசு ஊழியர்களுக்கும் வெகுஜன இயக்கங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கும் வெகுஜன இயக்கங்களுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிற காரணத்தினால் அது அவர் அரசு ஊழியர்கள் சங்க கூட்டம், நம்ம ஏன் போகணும் என்று கூட சில பேர் நினைத்து விட்டு இந்த கூட்டத்திற்கு வராமல் கூட இருந்திருக்கலாம். எனவே நாம் வராததை பற்றி பேசுவதை விட வந்தவர்களுக்கு நிறைவான ஒரு கருத்துக்களை சொல்லுவதிலும், வந்தவர்கள் நாம் ஒரு நிறைவான இன்றைக்கு நாள் மாலை நேரம் புரட்சியாளர் அம்பேத்கருக்காக நான் என்னுடைய நேரத்தை ஒதுக்கி அவருடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டேன், நானும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டேன் என்கிற நிறைவோடு நாம் போனால் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த அரசியல் அமைப்பு சட்ட நாள் என்பதை நாம் மிக ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, எனக்கு முன்னாடி பேசிய பேராசிரியர் ராஜன் மிக அளவாக பேசுற த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், த லார்ஜஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதி வைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் மிகப்பெரிய சட்டம் இந்தியாவில் இருக்கிறது. அதுவும் புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு குழு தலைவராக இருந்து தொகுக்கப்பட்ட நூலாக இருக்கிறது. ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டம் முறையாக இந்திய சமூகத்திற்கு பொருந்துகிறதா என்று பார்க்கிற பொழுது இரண்டு செய்திகளை புரட்சியாளர் அம்பேத்கர் நாம் முன்னே வைக்கிறார். இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கு நான் வரைவு குழுவினுடைய தலைவராக நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன். எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்ட எந்த நபரும் என்னை போல கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்கள் என்கிற செய்தி ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தொகுத்தவன் நான் தான், வரைவு குழு தலைவராக இருந்தவன் நான் தான். இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்திய சமூகம் சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்காக பயன்படும், அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வை கொடுக்கும் என்று நம்புகிறவனும் நான் தான். ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முதலில் எரிக்க போகிறவனும் நான் தான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். ஒரு வியப்பு, அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரைவு குழு தலைவராக இருக்கிற பொழுது ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியா, இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கிறது, கிழக்கு பங்களாதேஷ் இருந்தது, இந்தியாவும் இருந்தது, இப்படி ஒரு பறந்து விரிந்த இந்தியாவாக இருந்த போது, பிரிக்கப்படாத இந்தியாவாக இருந்த போது அம்பேத்கர் அவர்கள்
கல்கத்தாவிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி கல்கத்தாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஒரு ஒற்றை சாளர முறையில், யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னார் இந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உறுப்பினர் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது அம்பேத்கர் கட்சியிலே யாருமே இல்லை, அம்பேத்கரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முன்மொழிவதற்கு அம்பேத்கர் நடத்தி கொண்டிருக்க தொழிலாளர் குடியரசுக் கட்சியிலே எந்த உறுப்பினரும் தேர்தல்களை வெற்றி பெறவில்லை. வேறு வழி இல்லாமல் என்ன செய்வது என்று யோசிக்கிறார். இஸ்லாமிய பிற மக்களோடு தொடர்பு ஏற்புக்கொண்டு அன்றைக்கு முஸ்லீம் லீக்குக்காக ஒதுக்கப்பட்ட மேற்கு வங்காளம் கல்கத்தாவினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பம்பாய் சட்டமன்ற மாகாணத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வருகிறார். அதற்கு பின்பு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கதைகள் எல்லாம் நடக்கிறது. அப்படி நடக்கிற பொழுது இந்தியா பிரிவினையை ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. தனியாக பாகிஸ்தான் போகிறது, தனியாக இந்தியா தனியாக பிரிகிறது. அப்படி பிரிகிற பொழுது அம்பேத்கர் எங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த நாடு பாகிஸ்தானோடு போய்விடுகிறது. ஆக பம்பாய் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நபர் எப்படி ஒரு சட்ட அமைச்சராக ஆக முடியும்? மிகப்பெரிய ஒரு கேள்வி. இயல்பாகவே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது அம்பேத்கர் தன்னுடைய பதவியை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. அதன் பின்பு பதவியை இழக்கிறார். அதற்கு முன்பு புரட்சியாளர் அம்பேத்கரை நேருவினுடைய பரிந்துரையிலே, ராஜாஜியினுடைய பரிந்துரையிலே, இது போன்ற சட்ட மேதை ஒருவர் நமக்கு வேண்டும், அவர்தான் இந்த நாட்டினுடைய சட்டத்தை ஏற்றப்பட வேண்டும். அப்படி ஏற்றப்படுகிற பொழுதுதான் இந்த நாட்டு முறையாக அனைத்து மக்களுக்கும் அனைத்து வளங்களும் அனைத்து செய்திகளும் போய் சேருகிற ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இந்த சட்டம் இருக்கும் என்று காங்கிரஸ் அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை பம்பாய் சட்டமன்ற மாகாண அமைச்சராக தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கிற பொழுது இந்திய சமூகத்தை பற்றி நாம் ஒரு புரிதலுக்கு வர வேண்டும். பொதுவாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து ஒரு நாட்டை நடத்த முடியுமா? அதுவும் ஒன்று இந்தியா போன்று பிற்போக்குத்தனமான வேத இதிகாசங்களை ஏற்றுக்கொண்ட, வர்ணாசிரம கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட, மனு தர்மம் என்கிற சட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு நாட்டில் புதிதாக சட்டத்தை இயற்றுவது என்பது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவேதான் அம்பேத்கர் சொல்கிறார், அமெரிக்காவுக்கு ஒரு சட்டத்தை இயற்றிய வல்லுநர் இருக்கிறார், பிரான்சுக்கு இருக்கிறார், இங்கிலாந்துக்கு இருக்கிறார், இவர்களுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் வரவில்லை. இங்கிலாந்துக்காரனுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றினார், அமெரிக்கக்காரனுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றினார், பிரான்ஸ்காரனுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றினார். ஆனால் என்னை போல அவர்கள் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்கள். ஏன் என்று கேட்டால், இந்தியாவில் இந்தியர்கள் என்று ஒரு இனமே கிடையாது. இங்கே தாழ்த்தப்பட்டவனும் சாதி இந்துக்கள் என்கிற பேர்வில் கொஞ்சம் பேரும், தலித்துகள் கொஞ்சம் பேரும், இப்படி மனித சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளடக்கிய ஒரு சமூகமாக இருக்கிறது. இவர்களை சமன்படுத்தாமல் இவர்கள் இருவருக்கும் ஒரே சட்டம் என்கிற சட்டத்தை என்னால் எப்படி ஏற்ற முடியும்? எனவே நான் பட்ட கஷ்டத்தை வேறு யாரும் பட்டிருக்க மாட்டார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகுவதற்கு முன்பு இந்தியாவிலே நடைமுறையில் இருந்த சட்டம் மனு தர்ம சட்டம். மனு தர்ம சட்டம் சொல்வது நெற்றியிலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே ஒரு சாதி, தொடையிலே ஒரு சாதி, கால் பாதத்திலே ஒரு சாதி, இப்படி உடலில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கங்களையும் சாதிகளை பிரித்து அந்த சாதிகளின் அடிப்படையிலே நெற்றியிலே பிறந்தவன் பிராமணன் இவன் தான் உயர்ந்தவன், மற்ற சாதிகள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிற செயலை தலையே ஆட்டாமல் செய்யக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் என்று நான்கு வர்ணத்தையும் படைத்து, அந்த அடிப்படையில் நான்கு சாதிகளையும் படைத்து, சக மனிதனை தொட்டாலை தீட்டு பார்த்தாலை தீட்டு என்று ஒதுக்கி வைத்திருக்கிற அவலம். ஐந்து அறிவு இருக்கக்கூடிய நாயும் நரியும் தெருவழி நடக்கலாம், தீட்டாகி விடாது. ஆறு அறிவு இருக்கக்கூடிய பல்லனும் பறையனும் சக்கிலையனும் தெருவழி நடந்தால் தெரு தீட்டாகிவிடும் என்கிற சமூக அவலம். இந்த அவலங்களை எல்லாம் அரசியலமைப்பு சட்டம் வெறும் எழுத்துக்களான சட்டங்களால் மாற்ற முடியுமா என்று புரட்சியாளர் அம்பேத்கர் நினைக்கிறார். எனவேதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுவது மிக கடுமையான செயலாக இருந்தது என்று சொல்கிறார். அதையெல்லாம் சொன்ன பின்பு காங்கிரசாரர்கள்லாம் முன்பு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வரைவு குழு தலைவராக 29/8/1947 முன்பாகவே நியமனம் செய்கிறார்கள். அதிலே ஐந்து ஆறு பேர் இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக இந்த கோபாலசாமி ஐயங்கர், கிருஷ்ணசாமி ஐயங்கர், கே எம் முன்சி, முகமது சாதுல்லா, மாதவராவ் போன்ற ஆறு பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படுகிறது. இந்த ஆறு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்ட குழுவில் இந்த வரைவு குழுவினுடைய தலைவராக அம்பேத்கர் இருக்கிறார், குழுவினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார். இதில் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்கிற நபரும், கோபால்சாமி ஐயங்கர் என்பவரும் என்றைக்கு வரைவு குழுவினுடைய உறுப்பினர்களாக மாற்றப்பட்டார்களோ அன்றைக்கே அவர்கள் அந்த பணியிலிருந்து ஒதுக்கி கொண்டார்கள். எனக்கு நேரம் சரியில்லை, என்னுக்கு உடல்நிலை சரியில்லை, என்னுடைய குடும்ப சூழல் சரியாக இல்லை,
எனவே நான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதிலே எனக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் இருக்கிறது. எனவே அரசியலமைப்பு சட்டத்தை என்னால் எழுதுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதட்டும், அவருக்கு நான் துணையாக இருந்து அவ்வப்போது சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுக்கிறேன் என்று இரண்டு பேருமே வெளியே போயிடறான். கே எம் முன்ஷி வெளிநாடு சென்று விடுகிறார். மொத்தம் ஆறு பேர். அதிலே மாதவராய் என்கிறவர் ஒரு நபர் இறந்து போகிறார். ஐந்து பேர். அந்த ஐந்து பேரில் இரண்டு பேருக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஒதுங்கி விடுகிறார்கள். ஒருவர் வெளிநாடு சென்று விடுகிறார். இரண்டு பேர் எந்த வேலையிலும் செய்யவில்லை. ஆக ஒட்டுமொத்த பணி என்பது ஒரு மிகப்பெரிந்த விரைந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தொகுக்கிற வழியை புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய தலையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்படி அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு வரைவு குழு தலைவராக இருந்து தொகுப்பதற்கு முன்பாக பல்வேறு வாத பிரதிவாதங்கள், இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன சரத்துகள் இருக்க வேண்டும், ஜனநாயக குடியரசுகளை பற்றி இருக்க வேண்டும், சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற பல்வேறு விதமான சரத்துகள் இருக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வாக்குரிமை உள்ளிட்ட அனைத்து விதமான நடைமுறைகளும் பின்பற்றப்பட வேண்டும், இப்படி பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்களிடையே புரட்சியாளர் அம்பேத்கர் முதலில் முன்வைக்கிற அரசியல் அதிகாரம் என்கிற விஷயத்தை முன்வைத்து பேசுகிற பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் 1928 முன்வைக்கிறார் கூட்டு வாக்காளர் தொகுதி. அந்த கூட்டு வாக்காளர் தொகுதி என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய தனித்தொகுதியை அப்படியே நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அம்பேத்கரை எப்படி நினைத்து பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. அம்பேத்கர் எந்த பார்வையில் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, சாதாரண பஞ்சாயத்து போர்டாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட வகுப்பிலே ஒடுக்கப்பட்ட வகுப்பிலே பிறந்த ஒருவர் இன்றைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒரு பொறுப்பிலே போய் அமர்வதென்றால் இன்றைக்கு 1947 பின்பாக இல்ல, 1928 கூட்டு வாக்காளர் தொகுதியை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் பேசுகிறார். அதற்கு முன்பு யார் வாக்களிக்க முடியும்? இந்திய சமூகத்தில் மிட்டாமரசுகள் வாக்களிக்க முடியும், பட்டதாரிகள் வாக்களிக்க முடியும். மிட்டாமரசுகள் யாராக இருக்க முடியும்? நிலம் வைத்திருக்கிறவர்கள் வைக்க முடியும். வேத இதிகாச புராணங்களே மனுசாஸ்திர தர்மங்களிலே ஒடுக்கப்பட்டோர் நிலம் வைத்திருப்பதற்கு உரிமை கிடையாது. யார் வாக்களிக்க முடியும்? நிலம் வைத்திருப்பவன் வாக்களிக்க முடியும். வேத இதிகாசங்களின்படி மனுசாஸ்திரத்தின்படி தலித்துகள் நிலம் வைக்க உரிமை கிடையாது, எனவே வாக்களிக்க முடியாது. அடுத்தது யார் வாக்களிக்க முடியும்? பட்டதாரிகள் வாக்களிக்க முடியும். யார் படிக்கக்கூடாது? வேத இதிகாசங்களை தாழ்த்தப்பட்டவன் படித்தால் அவனுடைய நாக்கை அறுத்து வீச வேண்டும், படிப்பதை கேட்டால் அவனுடைய காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும். கல்வி கற்பதற்கு மத ரீதியான சட்ட ரீதியான ஒரு தடை இதிகாசங்களிலே வேதங்களிலே மனுவில் இருக்கிறது. அந்த மனுவின் அடிப்படையிலே இந்திய ஆட்சியாளர்கள் எல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். எனவே படிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் யார் ஓட்டு போட முடியும் என்றால் பட்டதாரி ஓட்டு போட முடியும். ஆக தேர்தலில் நிற்பது என்பது ஒரு புறம், தேர்தலில் யார் வாக்களிக்க முடியும் என்பதே ஒரு புறம். இந்த விஷயங்கள் எல்லாம் 1928 புரட்சியாளர் அம்பேத்கர் கணத்தில் கொண்டு கூட்டு வாக்காளர் தொகுதியை நிறுவ வேண்டும் என்று சொல்கிறார். அதோடு மட்டுமல்ல, அந்த கூட்டு வாக்காளர் தொகுதியில் யார் யார் வேட்பாளராக நிற்கலாம், வயது வந்தோர் அனைவரும் வேட்பாளர்களாக இருக்கலாம், வயது வந்த அனைவரும் வாக்காளராக மாறலாம். அதற்கு அடுத்தது யார் எந்த வேட்பாளர் எங்கு நிற்பது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நபர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த வகுப்பை சார்ந்தவர் எங்கிருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் வேணாலும் வேட்பாளர் நிற்கலாம். இன்னைக்கு பல வயலுக்கு நம்ம ஆளுகளுக்கு தெரியாது இதெல்லாம் யார் கொடுத்த பிச்சை என்பதை அரசியலே பதவியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் நின்று நினைத்து பார்க்கணும். படித்து பார்க்கிற பொழுது நமக்கு மெய்சிலிருப்பாக இருக்கிறது. எப்படி இந்த மனிதருக்கு இதெல்லாம் தோன்றியது? அந்த காலங்களிலே 1928 டெபாசிட் இவனால் கட்ட முடியாது, சாதி இந்துக்களுக்கு இணையாக தேர்தலில் பணம் செலுத்துவதற்கு இவர்களால் முடியாது, எனவே சாதி இந்து 5000 ரூபாய் கட்டினால் பட்டியல் சாதியை சார்ந்தவன் 2500 பாதிக்கு பாதி குறைவாக கட்டணும் என்று 1928 கேட்கிறார். இப்படி அரசியல் ரீதியாக 28 புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த திட்டங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் சட்டமன்ற பாராளுமன்ற மாநகராட்சி நகரசபை பேரூராட்சி சிற்றூராட்சி உட்பட அனைத்து இடங்களிலும் இன்றைக்கு சட்ட சரத்துகளாக மாறி ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய அரசியல் பிரவேசத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இதே நாளில் என்ற நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தினத்தை இந்திய முழுவதும் கொண்டாடுகிறார்களோ அதே 26 தந்தை பெரியார் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எரித்தார். ஒருபுறம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நாள் அமல்படுத்திய நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம், இன்னொரு புறம் நாம் தத்துவார்த்த ரீதியாக ஏற்றுக்கொண்ட தலைவர் தந்தை பெரியார்
சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர் பெரியார். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடியவர், பேசியவர், சிந்தித்தவர் தந்தை பெரியார். அந்த பெரியார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்க வேண்டும் என்று நாள் குறித்தனால் நவம்பர் 26. இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை புகழ்வது மட்டுமே நம்ம நோக்கம் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த கருத்துக்களை எந்த அளவு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது வேறு. அம்பேத்கருக்காக நான் வாழ்கிறேன், அம்பேத்கருக்காக நான் இயக்கம் நடத்துகிறேன், அம்பேத்கர் தான் என்னுடைய வழிகாட்டி, அம்பேத்கர் இல்லாட்டி நான் என்னுடைய வாழ்நாளில் இவ்வளவு படித்து முன்னேறி இருக்க முடியாது என்று சொல்கிற நாம் அம்பேத்கரை எந்த அளவு உள்வாங்கியிருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெரிய தோழர்களே, அம்பேத்கர் முன்வைக்கிற வார்த்தை, இந்து சனாதன தர்மத்தில் நாம் இருக்கிற வரை இந்தியாவில் சாதிகள் இருக்கும், இந்தியாவில் சாதிகள் இருக்கிற வரைக்கும் தீண்டாமை இருக்கும், தீண்டாமை இருக்கிற வரைக்கும் மனித சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், அதையோடு நீங்கள் மாற்றவே முடியாது என்று சொல்கிறார். அதற்கு அவர் முன்வைக்கிற தீர்வு, எனக்கு முன்னாலே பேசினாரே வழக்கறிஞர், நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்து விட்டேன், சாகும் போது இந்துவாக சாக மாட்டேன். ஏன் என்று கேட்டால், இந்து மதத்தில் தான் சனாதானம் இருக்கிறது, இந்து மதத்தில் தான் தீண்டாமை இருக்கிறது, இந்து மதத்தில் தான் சாதிய பாகுபாடு இருக்கிறது, இந்திய இந்து மதத்தில் தான் இவை அனைத்தும் சரி என்று சொல்கிறது, வேற எந்த மதமும் சரி என்று சொல்லவில்லை. எனவே முடிந்தவரை இந்து மதத்தை மாற்றுவதற்கு, இந்து மதத்தை சீர்படுத்துவதற்கு நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டேன், என்னால் முடியவில்லை. எனவே பிறப்பு என்னுடைய கையிலே இல்லை, நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்து விட்டேன், இறப்பு என்பது நான் நிர்ணயிக்கிற இடத்திலே முடிவு செய்கிற இடத்திலே நான் இருக்கிறேன், எனவே நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்து விட்டேன், சாகும் போது இந்துவாக சாக மாட்டேன் என்று பௌத்தத்திற்கு போனார். மனசாட்சியோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும், எவ்வளவு பேர் இந்து சனாதானத்திற்கு எதிராக இன்றைக்கு அம்பேத்கர் படித்து அம்பேத்கரால் படித்தவர்கள் இருக்கிறார்கள், சிந்தனை ஓட்டத்தோடு இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து பார்ப்போம். இங்கிருக்கிற தோழர்கள் அனைவரும் அம்பேத்கரையிலே முழுமையாக உள்வாங்கியவர்கள், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள், குறைந்தபட்சம் எந்த அளவு அம்பேத்கரை பின்பற்றி வாழ வேண்டுமோ அதுபோன்ற வாழ்க்கையை இருப்புகிற காரணத்தினால்தான் இந்த இடத்திலே வந்து அமர முடிகிறது. ஆனால் 1947 2019 நவம்பர் 26 வரை இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே சலுகை பெற்றவர்கள், இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே உரிமை பெற்றவர்கள், வேலை வாய்ப்பை பெற்றவர்கள், தொழில் வளர்ச்சி பெற்றவர்கள், அனைத்து வசதிகளையும் பெற்றவர்கள், இயற்கை வளங்களை பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்றால், ஏறக்குறைய 90% தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அம்பேத்கரை என்னுடைய தலைவராக படமாக நான் ஏற்றுக்கொண்டேன், அம்பேத்கருடைய கருத்திற்கும் எனக்கும் சம்மதம் இல்லை என்கிற நிலையில் இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு வரைக்கும் மருத்துவர் சொன்னாரே, தருமபுரியிலே பரச்சேரி அடித்து கொளுத்தப்படுகிறது, திருமாவளவன் பேசி பார்த்தார் முடியவில்லை, இப்படி தமிழ்நாடு முழுவதும் தீண்டாமை வன்கொடுமை நடைபெற்றிருப்பதற்கு அடிப்படை காரணம் என்பது நாம் என்னுடைய தலைவரனுடைய கருத்துக்களை சரியாம புரிந்து கொள்ளாதான். அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறார், கடைசியாக மதம் மாறுவது 50-56 முன்பாக, சீக்கிய மதத்திற்கு மாற வேண்டுமா, புத்த மதத்திற்கு மாற வேண்டுமா, இஸ்லாத்திற்கு மாற வேண்டுமா, கிறிஸ்தவத்துக்கு மாற வேண்டுமா, இப்படி அவருடைய பட்டியலே முதலிடத்தில் இருக்கிறது இஸ்லாமிய மதம் இருக்கிறது. இஸ்லாத்திற்கு மாற வேண்டாம் என்று யார் சொல்கிறார்? கே எம் முன்சி சொல்கிறார். கே எம் முன்சி யார்? இந்து மகா சபையினுடைய தலைவர். பிர்லா சொல்கிறார். பிர்லா யார்? அடிப்படையிலே ஒரு இந்துத்துவவாதி. அதே போன்று மதன் மோகன் மாளவியா, அன்றைக்கு இந்து மகா சபை உருவாக்கப்பட்ட நபர்களில் ஒருவர். அவை வெறும் 3 பேரும் போகிறார்கள். நீங்க சீக்கிய மதத்துக்கு வேணாலும் போங்க அம்பேத்கர் அவர்களே, தயவு செய்து முஸ்லீம் மதத்துக்கு போயிடாதீங்க, அப்படி முஸ்லீம் மதத்துக்கு போயிட்டா இந்தியாவே 2000. எவ்வளவு பயம் என்று பாருங்கள். 1956 ஆக நாம் நம்மளுடைய தலைவருடைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. நாமே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக தான் புரட்சியாளர் அம்பேத்கரை பார்க்கிறோம். நான் சொல்கிறேன், நவீன இந்தியாவினுடைய சிற்பியாக புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய அனைவருடைய பாக்கெட்டுகளும் ரூபாய் நோட்டுகள் எண்ணிக்கொண்டிருக்கிறோமே, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்கிற மூளை எங்கிருந்து வந்தது? புரட்சியாளர் அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்திலே பட்டம் பெற்று அந்த பட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பான இந்தியாவினுடைய ரூபாயினுடைய பிரச்சனைகள் என்று ஒரு பட்டத்தை, ஒரு ஆய்வுக்கட்டுரையை எடுத்து அந்த ஆய்வுக்கட்டுரையை கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே சமர்ப்பித்து அதற்கு அதனுடைய உருவாக்கம் தான் சுதந்திர இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இங்க இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் எல்லாம் தன்னுடைய பணத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்களை எண்ணங்களிலே கொண்டு வந்த பணம், இந்த பணம் எனக்கு வேண்டாம் என்று தூக்கி வீசுவார்களா? அதே போன்று தாமதூர் பள்ளத்தாக்கு திட்டம், இந்தியாவிலே மிகப்பெரிய நீர் அனல் மின் நிலையம் இருக்கக்கூடிய திட்டம்,
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிடி பொதுப்பணித்துறை அமைச்சராக நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார் என்ற செய்தி கூட பல பேரத்திற்கு போய் தெரியாது. ஆனால் அன்றைக்கு தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்ததனுடைய விளைவு இன்றைக்கு வட மாநிலங்கள் முழுவதும் எவ்வளவு பிரச்சனை என்றாலும் கூட மத்திய மாவட்ட மாநிலங்களாக இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் அந்த தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தையாக இருக்கிறார். நீர்மின் நிலத்தினை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார். பொதுப்பணித்துறையை தனியாக புரிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு கூட கடைசியாக வந்த செய்தி கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக நிர்மலா சீதாராமனுக்கு மன்மோகன் பொருளாதார ஆலோசனையை சொல்லிக் கொடுத்தார் என்ற செய்தியை சொல்கிறார். இந்த சிக்கல்களை எல்லாம் நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று அங்கிருந்தவர்கள் வியந்து பேசிய போது அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்தியாவினுடைய ரூபாயினுடைய பிரச்சனை சிக்கல்களும் தீர்வுகளும் கட்டுரைகளில் இவையெல்லாம் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது என்று மன்மோகன் நிர்மலா சீதாராமனிடம் சொன்னதாக கூட செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கு. ஆக நவீன இந்தியாவுடைய சிற்பியாக புரட்சியாளர் அம்பேத்கர் இருப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த சமூகத்தை தன்னுடைய முழுமையாக நேசித்தார். இந்தியாவில் ஒரு சாதியற்ற சமமற்ற சமமான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த நினைப்புகள் எல்லாம் இன்றைக்கு சரியாக இருக்கிறதா என்றால் தோழர்களே நினைத்து பார்க்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாம் சட்டப்படியாக சொல்லுகிறோம், 395 விதி, 735 திருத்தங்கள், 8 அட்டவணை, இப்படி பட்டியல் சொல்லி போட்டாலும் கூட அனைத்து சட்டங்களும் எதற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது என்றால் எல்லா சட்டங்களை விட அது இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சி சட்டம், இப்படி இந்திய உரிமையியல் சட்டம், இப்படி எந்த சட்டங்களுக்கு எல்லாம் பொருந்தாத சட்டம் இந்திய சமூகத்தில் மரபு ரீதியான ஒரு சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்கள் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விட வலிமை வாய்ந்தது என்று அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை சரத்துகளில் ஒன்று சேர்க்கப்பட்டதனுடைய விளைவாக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நான் எழுதியது வரைவு குழு தலைவராக இருந்து நான் தொகுத்தது நானாக இருக்கலாம், எரிக்கக்கூடிய ஆள் நானாக தான் இருப்பேன் என்று அம்பேத்கர் சொன்னார். தந்தை பெரியார் அவர்கள் மரபு என்பது ஜாதியை நிலைநிறுத்துவது, ஏற்றத்தாழ்வுகளை அங்கீகரிப்பது, எனவே அந்த சட்டத்தை எரிக்க போகிற நாளாக நவம்பர் 26 குறிக்க வைக்கப்பட்டது அந்த நாள் தான். மரபு ரீதியாக இன்றைக்கு நமக்கு சமீபத்தில் வந்த மிக சமீபத்தில் வந்த தீர்ப்பு அயோத்தி தீர்ப்பு, அதில் சொல்லப்படுகிற சரத்துகள் மசூதி இருந்ததா? ஆம் இருந்தது. இடிக்கப்பட்டதா? ஆம் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட மசூதிக்கு கீழ் ஏதாவது இந்து கோயில் இருந்ததா? இல்லை இல்லை. அங்கே இடத்துல ராமர் சிலையை போய் பலவந்தமாக வைத்தார்களா? ஆம் வைத்தார்கள். அது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கா? ஆம், உத்தரப்பிரதேசம் மாவட்டம் கைசாபாத் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனையும் சொல்லிட்டு கோயில் உனக்கு சொந்தம்ன்றாங்க. இப்படிதான் சொன்னேன், ஒரு சொத்துரிமை மாற்று சட்டத்தில் ஆவணங்கள் இருக்கணும், சாட்சியங்கள் இருக்கணும், இவை இரண்டையும் அடிப்படையாக வைத்து தான் ஒரு தீர்ப்புகளை சொல்லணும். அதெல்லாம் தூக்கி காற்றிலே வீசிவிட்டு எல்லாம் இருந்தது ஆமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு தீர்ப்பை மட்டும் போய் பக்கத்தில் கொடுத்துறோம். எந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று கேட்டால் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய மோசடி இந்திய உச்சநீதிமன்றத்தில் நடந்திருப்பது என்பதை இந்த ஒரு தீர்ப்பின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் கேட்கிறேன், இந்துக்களுக்கு கடவுளாக இருக்கக்கூடிய ராமர் அங்கு பிறந்தார் என்பது உங்களுடைய நம்பிக்கை என்றால் அதே பெரும்பான்மை இந்துக்களுடைய நம்பிக்கை சாதி, அதே பெரும்பான்மை இந்துக்களுடைய நம்பிக்கை நான் உயர்ந்தவன், எனவே உயர்ந்தவன் என்பதை உச்ச நீதிமன்றம் அங்கீகரிக்குமா? சாதி என்பதை உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்தால் நம்முடைய நிலையெல்லாம் என்னவாக நினைத்து பார்க்க வேண்டும்? இதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பாக நாம் பார்க்க முடியாது. நம்பிக்கை அடிப்படையில் ஒரு தீர்ப்பு என்பது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதி இந்துக்களுடைய நம்பிக்கையை வைத்து அளவுகள் பார்த்தால் அனைத்து சேரிகளும் கொடுத்தப்படும், இடஒதுக்கீடுகள் வாய்ப்புகள் மறுக்கப்படும். முதல் தலைமையாக பள்ளிக்கும் கல்விக்கும் போகிற சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம், அனைத்து வாசல் கதவுகளும் இழுத்து மூடப்படும். கேட்டா பெரும்பான்மை சாதியினுடைய நம்பிக்கை நீங்கள் இதில் தலையிட முடியாது என்று உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொன்னால் நாம் எங்கு போய் நிற்க முடியும் என்பதை நினைத்து பார்க்க முடியும். ஏற்கனவே இன்றைக்கு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இருக்கா? பல்கலைக்கழகம் இருக்கு. கல்லூரிகள் இருக்கிறா? கல்லூரிகள் இருக்கு. பட்டு விண்ணப்பம் போட முடியுமா? போட முடியும். தேர்வு பட்டியல நீங்க வருவீங்களானா? நான் வரமாட்டேன். யாரோ ஒருத்தர் ஆதவ வந்து நிற்பான். யாதவர்கள் தான் வட இந்தியாவை சார்ந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இருப்பான். 10% உயர்கல்வி படிப்பில் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் ஓபிசிக்கு இல்லைன்றான்.
ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று 3000க்கும் மேற்பட்ட கல்வி இடங்களை ஆண்டுக்கு ஒரு முறை மற்றவனுக்கு கொடுக்கிறான். அது கூட பரவாயில்லை, பொருளாதாரத்தில் முன்னேறிய பார்ப்பனர்களுக்கு கொடுக்கிறான். இதுதான் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்று பாருங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. சமூக ரீதியாக ஆண்டாண்டு காலமாக ஜாதியின் பெயராலே, மதத்தின் பெயராலே ஒடுக்கப்பட்ட சமூகம் கல்வி கற்கக்கூடாது, பொது இடத்துல இருக்கக்கூடாது, பொது சுடுகாட்டிலே புதைக்க கூடாது, பொது இடத்திலே நடக்கக்கூடாது என்று பல்வேறு விதமான சமூக ஒடுக்குமுறைகளை எல்லாம் அனுபவித்து முதல் தலைமுறையாக கல்லூரிக்கும் பள்ளிக்கும் போகிற குழந்தைக்கு இடஒதுக்கீடு இனிமேல் கிடையாது. ஆண்டாண்டு காலம் என்னுடைய தோல் மீது உட்கார்ந்து கொண்டு மதத்தையும் பூணூலையும் பார்ப்பனத்தையும் வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த சமூகத்தை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிற பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது என்று இந்த அரசு அறிவித்தால் அது எங்கு போய் முடியும் என்று நினைத்து பாருங்க. ஏற்கனவே வேலை வாய்ப்புகளில் நாம் இல்லை. இப்பதான் ஒருத்தர் ரெண்டு பேர் போறான், உடனே தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுறான், இனிமேல் உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, உயர் இது ப்ரொமோஷன். ஏற்கனவே மத்திய அரசு பணிகளில் இப்படி ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, அன்றைக்கு மாயாவதி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தார், மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை செய்து அதற்கு பின்பாக இல்லை இல்லை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் சொன்னோம். அதற்கிடையில் அதற்கு பின்னால் எஸ்சி சட்டத்தை நீர்த்து போக செய்கிற அளவிற்கான உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அப்புறம் அதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் மகாராஷ்டிராவிலும் மத்திய பிரதேசிலும் துப்பாக்கி சூடில் 2க்கும் மேற்பட்ட நபர்கள் செத்து போய் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடந்த பின்பு மீண்டும் ஒரு சீராய்வு மனையை போட்டு எஸ்சி சட்டத்தை மாற்றுகிறது. இப்ப மாநில அரசு தமிழ்நாடு அரசில் இனி அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு சாதி அடிப்படையில் இல்லை என்கிற ஒரு இன்னைக்கு பதவி உயர்வு இல்லம்மா, நாளைக்கு வேலை வாய்ப்பு நியமனத்தில் இல்லம்மா. இன்றைக்கு நாம் அமைதியா இருந்தா நாளைக்கும் அமைதியாக இருக்கணும். பல்வேறு விதமான ஒரு அது எப்படின்னா அறிவிக்க ஒரு கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத ஒரு போர். மருத்துவக் கல்லூரி இருக்கு, விண்ணப்பம் போட முடியும், நான் சேர முடியாது. கலைக்கல்லூரி இருக்கு, விண்ணப்பம் போட முடியும், சேர முடியும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, நோட்டிபிகேஷன் இருக்கு, வேலை வாய்ப்புக்கு அறிவிக்கிறான், விண்ணப்பம் போடுறேன், எலிஜிபிள், ஆனா உள்ள வேலைக்கு போக முடியாது. எனக்கு 68 மார்க், பாப்பார பயல்களுக்கு 28 மார்க், அவனுக்கு எவ்வளவு 8 லட்சம் பொருளாதார உச்ச வரம்பு, எனக்கு 2 லட்சம். 2 லட்சம் எடுத்தாலே நான் பணக்காரனாமா, பாப்பா நான் பிறந்தா 8 லட்சம் எடுத்தால்தான் பணக்காரனாமா. ஆக இப்படி மத்திய அரசாங்கம் இந்த வேலைகளை எல்லாம் யாருடைய நலனுக்காக செய்கிறது? புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து எழுதிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மையமாக இருக்கிற, இதயமாக இருக்கிற அந்த செக்குலரிசம் என்று சொல்லக்கூடிய மதசார்பின்மை கோட்பாடை காலில் போட்டு மிதிப்பதை போல வெளியே காட்டிக்கொண்டு சாதி இந்துக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவை பெற்றுவதை போல நடித்து யாருக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பாட்டு தளத்தில் இருக்கிறார்கள். அம்பேத்கர் பவுண்டேஷன் என்கிற ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பில் லட்சக்கணக்கான பணத்தை எல்லாம் கொடுப்பதாக தகவல் சொல்லி இப்ப நான் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் போய் கேட்கிற பொழுது 2017-2018 அந்த அம்பேத்கர் பவுண்டேஷனுக்கு நிதியே ஒதுக்கலன்றார். அதனாலதான் சொல்றான் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டா 4.5 லட்சம் தரேன்னு சொல்றான். போட்ட எல்லா விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படுது. ஏழா பண்றான்னு ஒரு ஆர்டிஐல விண்ணப்பத்தை போய் கேட்க போறது 17-18 நிதியாண்டுல பணமே கொடுக்கலன்னு சொல்றான். ஆக அம்பேத்கர் பவுண்டேஷன் என்பது இல்ல, உயர்கல்வித்துறையில் ஐஐடி ஐஐஎம் போன்ற நிறுவனங்களில் நம்முடைய மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு தெரியாம போய் சேர்ந்துட்டானா திரும்ப புறமா தான் வர்றான் இந்த சூழல். ஆக படிப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல, அரசு போடுகிற திட்டங்களில் எந்த திட்டங்களிலும் முறையான நிதி கிடையாது. அப்படி நிதி இருந்தாலும் முறையாக தங்கு தடையின்றி இந்த மாணவர்களுக்கு வந்து சேருகிறதான்றா அதற்கும் வாய்ப்பு இல்லை. ஆக ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்தை அவர்கள் ஒடுக்கி கடந்த காலங்களில் இருந்ததை போல அடிமைகளாக இருக்க வைக்க வேண்டும் என்று சங்க பரிவார அமைப்புகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தலைவராக இன்றைக்கு மோடி இருக்கிறார். நான் கேட்கிற இந்த தூய்மை இந்தியான்னு ஒரு திட்டம் அறிவிச்சான், தூய்மை இந்தியா திட்டத்தை விட மிக மோசடியான திட்டம் இந்த உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது. 2009 இன்றைக்கு கேரள கவர்னராக இருந்த சதாசிவம் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிற பொழுது சஃபாய் கராம்சாரி அந்தோலன் என்கிற ஒரு அமைப்பு மனித கழிவுகளை மனிதன் அள்ளுகிற பொழுது விஷவாயு தாக்கி இறந்து விட்டால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு போடுகிறார்கள். இந்த வழக்கு 2003 தொடரப்படுது. 1998 உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு 2003 உச்ச நீதிமன்றத்திற்கு வந்து 2009 இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்பில் 21 பரிந்துரைகள்,
விஷவாயு மரணங்களை, மலக்கழிவு மரணங்களை தடுப்பதற்கு 23 பரிந்துரைகள். 2009 2016 வரைக்கும் அதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படல. ஆனால் ஒரு வருக்கும் அமிதா வச்சுனும் அவங்க கொண்டாட்டி சினிமா நடி இந்தி உச்ச நட்சத்திரங்கள் எல்லாம் தெருவில் வந்து சீமாராவை கையில் வச்சுட்டு நிற்பதை போல ஒரு விளம்பரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே செய்தித்தாளில் விஷவாயுத்தைக்கு தொழிலாளி மரணம் சொல்றான். அப்ப ஏன் இந்த முரண்பாடுகள் ஏற்படும்? ஆக எந்த இடங்களிலும் ஒடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நிலையை இன்றைக்கு தொடர்ச்சியாக 2வது முறையாக பதவியேற்ற பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய மோடி அரசு என்பது நினைத்து கூட பார்க்காத ஒரு செயலாக இருக்கிறது. எனவேதான் கடந்த காலங்களில் இருந்த சின்ன சின்ன சொற்ப விஷயங்கள் கூட இந்த 7-8 ஆண்டுகளில் நடைபெறாமல் இருக்கிறது. இந்த 7-8 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டு பாலியல் வன்முறை நடந்திருக்கு, கூட்டாக சேர்ந்து மாற்றுச்சி வைத்திருப்பதாக பல பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறது. இவைதான் இந்த சமூகத்தில் கூட்டாக நடந்திருக்கிறதை ஒழிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு மாற்றத்திற்கான திட்டங்கள் ஏதாவது நடந்திருக்கான்னா இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே நடக்கிறது. அம்பேத்கரனுடைய நாளை கொண்டாடுவதில் அவ்வளவு திருட்டு தன ஜார்க்கண்ட் தேர்தலில் நேற்று மோடி பிரச்சாரம் பண்றார், அம்பேத்கரை பத்தி பேசினார். எந்த அம்பேத்கரை பத்தி பேசுகிறார்? பிஜேபியினுடைய அரசு ஆட்சியில சட்டத்துறை அமைச்சராக இருந்த அருண் சோரி சாத்தான்களின் தலைவர் அம்பேத்கரை சொல்லி ஒரு புத்தகமே போட்டார். அந்த அருண் சோரி சொன்னது என்று சொல்லுகிற, சரி என்று சொல்லுகிற இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய இன்றைக்கு தலைமை தளபதியாக இருக்கிறவர் மோடி. இவர் அம்பேத்கரை பத்தி பேசுகிறார். ஒருபுறம் அம்பேத்கரனுடைய புத்தகங்கள் கருத்துக்கள் எல்லாம் பாட புத்தகத்திலிருந்து குஜராத்தில் இருந்து நீக்கிட்டான். இன்னொரு புறம் அம்பேத்கர் வீட்டை லண்டன்ல போய் வாங்குறேன். ரோஹித் விமலா இன்னொரு புறம் செத்துட்டு இருக்கான். இப்ப எவ்வளவு மோசடிகள்! அம்பேத்கர் படத்தை வைத்து ரோஹித் விமலா அந்த ஐஐடி வாசலில் நின்று எடுத்த புகைப்படங்களை அவ்வளவு சீக்கிரத்தில் நம்மால யாரும் மறந்துவிட முடியாது. ரோஹித் விமலா செய்த தவறு அம்பேத்கர் பெரியார் பாசறையை ஐஐடியில் உருவாக்கியது, அம்பேத்கர் கருத்துக்களை பேசியது. அம்பேத்கர் கருத்தை பேசினாலே இந்து சனாதனத்திற்கு எதிராக தான் பேச முடியுமே தவிர இந்திய அரசுக்கு ஆதரவாக என்றைக்குமே பேச முடியாது. என்று கேட்டால் அம்பேத்கர் அரசியல் என்பது எதிர் அரசியல், இந்த சமூகத்தில் நடக்கிற அனைத்து அநீதிகளுமே தட்டி கேட்கிற அரசியல், இருக்கிற மரபுகளை அடியோடு உடைக்கிற அரசியல், இந்துத்துவத்தை வேரோடு வேரடி மண்ணோடு சார்க்கிற அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல். அந்த அரசியலை அரசுக்கு சார்பாக பேச முடியாது, நிர்வாகத்திற்கு சார்பாக பேச முடியாது. ஆக அம்பேத்கரை அரசியலை பேசுவதற்காக உயர்கல்வித்துறையில படிக்கிற ரோஹித் விமலா போன்றவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், அதை ஒருபுறம் தள்ளி வைத்து விட்டு அதை மறைப்பதற்காக இன்னொரு புறம் அம்பேத்கருடைய வீட்டை லண்டனில் இருந்து நான் வாங்குகிறேன். நீ என்னடா அம்பேத்கருடைய வீட்டை வாங்குறது? கடந்த 2018 கூகுள் நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்தினான். உலகத்திலே தன்னுடைய உழைப்பு பொருள் அனைத்தையும் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்த தலைவர்கள் யாருன்னு பட்டியல் போடுறான். அதுல காந்தி வர்றார், மண்டேலே வர்றார், புரட்சியாளர் அம்பேத்கர் வர்றார். இப்படி உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற தலைவர்கள், அந்த தலைவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான், உலகம் பூரா ஓட்டெடுப்பு விடுறான். இங்க இருக்கிற சாதாரண பயிலக புரட்சியாளர் அம்பேத்கரை கோயிலினுடைய மேடையில் கூட அமரவிடல, வாடகைக்கு வீடு கொடுக்கல, மாட்டு வண்டியில் உட்கார்ந்து போடுவதற்கு இடம் கொடுக்கல. நான் மகாராஜாவுடைய பணியாளராக வந்திருக்கேன், எனக்கு தண்ணி கொடுறானா? தண்ணியை கொண்டு வந்து கையில கொடுக்கல, செரட்டையில கட்டி குச்சியில நீட்டி உட்கார்ந்த இடத்துக்கு தண்ணி கொடுத்தான். ஆனா கூகுள் நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்விலே உலகம் முழுவதும் தன்னுடைய அறிவை உழைப்பை பொருளாதாரத்தை தலித்துகளுக்கு அல்ல, சொந்த நாட்டு மக்களுக்கு சரியாக யார் பயன்படுத்தினார் என்கிற ஆய்வில் முதல் இடத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் வந்திருக்கிறார். ஏப்ரல் 16 கூகுள்ல நீங்க போய் சர்ச்சுக்காக கூகுள் பேஜை திறந்தால் முதலில் அம்பேத்கருடைய படம் வரும். அதுதான் அம்பேத்கருக்கு அவர்கள் செய்த அன்றைய சிறப்பு. ஆக அந்த அம்பேத்கரை அரசியல் எம்பி சட்டத்தை எழுத சொல்லி ஒரு கழுதையை போல என்னை சுமக்க வைத்தார்கள் என்று வேதனையோடு சொல்கிறார். நான் நினைத்த மாற்றங்களை எல்லாம் இந்த சட்டங்களில் கொண்டு வர முடியவில்லை. இந்து வாரிசுரிமை சட்டம், இந்து திருமண சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும், விதவைகள் திருமண சட்டத்தில் கொண்டு வரணும், பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் கொண்டு வர வேண்டும், இப்படி பல மாற்றங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வர வேண்டும் என்று அரசியல் அமைப்பு சட்டத்திலே சொல்லுகிறார்.
அதெல்லாம் முடியாதயா? என்ன முடியாது? தாழ்த்தப்பட்ட பெண்கள் கணவனை இழந்து விட்டால் இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிற அளவிற்கு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று அம்பேத்கர் கேட்டாரா? இந்திய சமூகத்தில் தலித்துகளை விட மிக கேவலமாக பெண்கள் இரண்டாம் பட்சமாக நடத்தப்படுகிறார்கள். ஆணுக்கிளையான பிறப்பு, பிறப்பிலே ஆண் பெண் விகிதம் இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு எப்படி சொத்துரிமை இருக்கிறதோ அதே போல பெண்களுக்கு இருக்க வேண்டும். ஆண்கள் எப்படி தன்னுடைய மனைவி இறந்து விட்டால் இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார்களோ அதே போன்று பெண்கள் தன்னுடைய கணவன் இறந்து விட்டால் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டத்திலே வழிவகை செய்ய வேண்டும், சதித்திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிறார் அம்பேத்கர். நேர்மை தவிர காங்கிரஸில் இருக்கக்கூடிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எனவேதான் அம்பேத்கருக்கு கோபம் வருகிறது. நான் பல சரத்துகளை சொன்னேன், இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கான இடஒதுக்கீடு உரிமையை மத்திய அரசு பணிகளிலே வேலை வாய்ப்பிலே தர வேண்டும் என்று கேட்கிறேன், அதற்கும் நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். மனித சமூகத்தில், இந்திய சமூகத்தில் சரிபாதியாக இருக்கிற பெண்களுக்கு சதி அந்த உடன்கட்டை ஏறுதல் திட்டத்தை ஒழிக்கப்பட வேண்டும், மறுமணத்தை சட்டமாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறேன், அதற்கும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்களே. நான் அரசியலமைப்பு தலைவராக இருந்து தொகுத்த ஒரு சட்டத்தில் ஒரு மாற்றம் செல்வதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நான் எதற்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அமைச்சராக இருக்க வேண்டும் என்று அமைச்சர் பதவியை தூக்கி வீசிவிட்டு வருகிறார். இன்னைக்கு எப்படி தீர்ப்பு வருது? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கொரோனாவுடைய பேச்சை கேட்காம ஓட்டு போட்டா அது சட்டப்படி தப்பு. சட்டப்படி தப்புனா என்ன பண்ணணும்? இரண்டு ஆண்டுகளுக்கு அல்லது ஏழு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடாம சொல்லணும். அவ என்னன்றா, சட்டப்படி தப்பு தான், ஆனால் நீ போட்டியிடலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொரோனாவுடைய உத்தரவை மீறி ஓட்டு போட்டார்கள் என்றால் அதுக்கு நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். எவ்வளவு மோசடி அயோக்கியம்! பாபர் மசூதி வழக்கில் முஸ்லீம் தரப்பும் இந்துக்கள் தரப்பும் கேட்குறான், இந்த மசூதி யாருக்கியா சொந்தம் இந்த இடம்? வெரி சிம்பிள் லாஜிக் குவஸ்டின் தான். இங்கே முன்சிம் கோர்ட்டில் கிட்ட அந்த கேஸை கொடுத்துருந்தா முன்சிம் கோர்ட் நீதிபதி அழகாக அந்த தீர்ப்பு சொல்லிட்டு போயிருப்பார். பிரையரே வந்து யாருக்கு சொந்தம் என்பது பாபர் மசூதி. ஆனால் தீர்ப்பில் என்ன சொல்கிறான்னா, யாருக்கு சொந்தம்ன்றதையும் சொல்லிட்டு கேட்காத பிரையர் ஒன்று சொல்கிறான், 3 மாதத்துக்குள்ளே அறக்கட்டளை அமைச்சர் நீ கோயில் கட்டுன்றான். கோயில் கட்டலாமா வேண்டாமா, அறக்கட்டளை கட்டுறதா வேண்டாமான்ற பிரேயரே அங்கே இல்லை, கோரிக்கையே இல்லை. இவர்கள் புதிதாக வைக்கிறார்கள். இப்படிதான் இன்றைக்கு நீதி பரிபாலனை இருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 370 சேர்க்கப்பட்ட வரலாறு இங்க இருக்கக்கூடிய அனைத்து மூத்த வழக்கினர்களுக்கும் தெரியும். அந்த 370 சத்தமே இல்லாம பண்ணிட்டு இதெல்லாம் அடுத்தது எதுல அவங்களுடைய திட்டம் என்று கேட்டால், காமன் சிவில் கோட் கொண்டு வர போறோம், பொது சிவில் சட்டம், அனைவரும் இந்தியர்கள், உங்களுக்கு எதுக்கியா இடஒதுக்கீடுன்னு கேட்க போறான். அன்றைக்கும் நாம் வேறு வழி இல்லாமல் இதே போல பேச வேண்டிய கையற நிலைக்கு உள்ளாக வேண்டிய நிலைதான் ஏற்படும். அந்த காமன் சிவில் கோடு வந்தா என்ன ஆகும் கேட்டா, இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் சட்ட ரீதியாக மறுக்கப்படும். இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசு மிக தெளிவாக ஒரு விஷயத்தை வைக்கிறான், முடிந்த சட்டங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவது, முடியாததை நீதித்துறைக்கு போய் நீதித்துறை சட்டங்களாக மாற்றி அதை நம்முடைய சட்டங்களாக மாற்றுவது என்பது அவர்கள் முடிவோடு இருக்கிறார்கள். ஆக இந்த சூழலில் அவர்கள் வரிசையாக செய்வது அனைத்தும் இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு செயலாக இருக்கிறது. அந்த செயலை முறியடிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யலாம்? இப்படி 10 பேர் தான் உட்கார்ந்து பேசணும்னா பேசிதான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. 10 பேர் உட்கார்ந்தே நீங்க குமரியானந்தனால சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அவர் ஆளே இல்லாத இடத்துல பேசுவாங்க, வேற வழி இல்லை. நாம் புதிதாக நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கும் இந்த மேடை தான் பயன்படும். புதிதான கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த மேடை தான் பயன்படும். நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணுவதற்கும் இந்த மேடை தான் பயன்படும். ஆக அரசு எப்படி இருந்தாலும் சரி, போராட்டம் என்பது இன்றைக்கு நேற்று நாம் தொடங்கியது அல்ல. சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிர்த்து போராடுகிறவன், சமூக ஜனநாயகத்தை விரும்புகிறவன், சமூக சமத்துவத்தை விரும்புகிற அனைத்து நபர்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடிதான் செத்து போயிருக்கிறார்களே ஒழிய சுகமாக வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. அதற்கு நல்ல உதாரணம் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியார். ஆக போராட்டம் என்பது நாம் முன்னெடுத்து ஆக வேண்டும், தொடர்ந்து பேச வேண்டும். ஆக எதை பேசுவது என்பதை நாம் முதலில் முடிவு செய்ய வேண்டும். அம்பேத்கரை நாம் எங்கிருந்து பார்ப்பது, எப்படி பார்ப்பது என்பதுதான் அதில் அடிப்படையில் இருக்கக்கூடிய சிறு சருக்களாக நான் பார்க்கிறேன்.
வட இந்தியாவில் அம்பேத்கரை கடவுளாக பார்க்கிறார்கள், தென்னிந்தியாவில் அம்பேத்கரை புரட்சியாளராக பார்க்கிறோம். கடவுளுக்கும் புரட்சியாளருக்கும் ஒத்து வரும்னா என்னைக்கும் போப் கம்யூனிஸ்ட் ஆக முடியாது, கம்யூனிஸ்ட் போப் ஆகாத முடியாது, அம்பேத்கர் என்றைக்கும் நமக்கு கடவுளாக முடியாது. கடவுளாக பார்த்தால் அது தத்துவ தவறாக போய் முடியும். புரட்சியாளராக பார்த்தால் நம்மளுடைய வழிகாட்டலாக மாறும். ஆக வட இந்தியாவில் அம்பேத்கரை முழுமையாக போய் சேர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அவர் எழுதியிருக்க சூத்திரர்கள் யார் என்ற புத்தகத்தை, அம்பேத்கர் காலங்களில் தடை செய்யப்பட்ட புத்தகம், இந்து மதத்தினுடைய புதிர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளில் இந்து மதங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான முரண்பாடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் கேள்வி கேட்டு எழுதிய நூல். அவர் வாழ்ந்த காலத்தில் தடை செய்யப்பட்ட புத்தகம். அவர் பௌத்தத்திற்கு போகிற பொழுது பௌத்தம் 16 கோட்பாடுகளை கொடுக்கிறது. அதுல முதல் கோட்பாடு, பிரம்மா விஷ்ணு சிவன் மீது நம்பிக்கை வைக்க மாட்டேன். இந்த இடத்துலதான் பிரச்சனை வருது. அம்பேத்கர் மிக தெளிவாக இந்திய சமூகத்தை புரிந்து வைத்திருக்கிறார், இந்து வருடாசிரமங்களை தெரிந்து வைத்திருக்கிறார், இங்க இருக்கக்கூடிய ஸ்மிருதிகளை தெரிந்து வைத்திருக்கிறார். ரிக்கி அசுர் சாம அதரவதன வேதங்கள் எல்லாம் சாதிகளை உருவாக்குகிறது, சாதிகளை பாதுகாக்கிறது. எனவே இந்த குப்பைகள் எல்லாம் இருக்கிறவரை இந்த சாதியும் தீண்டாமையும் ஒழியாது, ஒளி இவையெல்லாம் எரிக்கப்பட வேண்டும், அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் நினைக்கிறார், பேசினார், செயல்படுத்தினார். ஆனால் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட நாம் இன்றைக்கு வரைக்கும் இந்துவாக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் இந்திய சமூகத்தினுடைய சாபகேடாக இருக்கிறது, அம்பேத்கர் அரசியலுக்கு பின்னடைவாக இருக்கிறது. நாம் ஐயா சொன்னார், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இல்லாதனுடைய விளைவுதான். பிரிப்பதே பிரித்தாலும் சூழ்ச்சியே பார்ப்பனையத்தினுடைய வெற்றி. மனித சமூகத்தை பிரிப்பதை போலவே பட்டியல் சாதி மக்களை கூட தவறிப்போய் கூட ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு பல்லர் பறையர் சக்கிலியர் உள்ளிட்ட பல்வேறு விதமான முரண்பாடுகளை சமூகத்திலே உருவாக்கி அது பார்ப்பனையத்தினுடைய சூழ்ச்சியாக உருவாக்கப்பட்டது. அந்த சூழ்ச்சிகளை வெல்ல வேண்டும் என்றால் அம்பேத்கரனுடைய கண்ணாடி தான் நமக்கு பயன்படும். ஆக நம்முடைய குடும்பங்களில் என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய சகோதரிக்கு இப்படி நான் என்றைக்கு இந்து மதத்திலிருந்து நான் வெளிவருவதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய குடும்பத்தாரையும் சேர்த்து வெளியே கொண்டு வருகிறனோ அன்றைக்குதான் அம்பேத்கர் பௌத்தத்திற்கு போனதற்கு சரியான தீர்வாக அமையும். நாம் இந்த சமூகத்தை சரியாக பார்ப்பதற்கிற பார்வையாக இருக்கும். அப்படி பார்க்கிற பொழுதுதான் நமக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஒரு மந்திர கோளாக புரட்சியாளர் அம்பேத்கர் இருப்பார். அந்த அம்பேத்கர் தான் நமக்கு உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டிய அம்பேத்கரை ஒழிய கடவுள் அம்பேத்கர் அல்ல. நாம் உயர்த்தி பிடிக்கிற அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர். பௌத்த அம்பேத்காரா புரட்சியாளர் அம்பேத்காரா என்றால் நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டியது புரட்சியாளர் அம்பேத்கர். பௌத்த அம்பேத்கர் பௌத்தம் வாழ்க என்று சொல்வார், புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கு சமூகத்தில் புறையோடு இருக்கிற அனைத்து செய்திகளையும் புரட்டி போடுகிற வேலையை செய்ய சொல்வார். நமக்கு தேவையான அம்பேத்கர் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் என்று கேட்டால் இன்றைக்கு இந்து மதத்தினுடைய கோர நாக்குகள் இந்திய முழுவதும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போர்வையிலே தலித் பகுதிகளிலே ஆக்டோபைஸை போல தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம். நினைத்தாலே கொலையெல்லாம் நடுங்குகிறது. ஆர்எஸ்எஸ் காரன் உத்தரப்பிரதேசத்திலே ஒரு பள்ளிக்கூடம், மகாராஷ்டிராவில் நாசிக்கிலே ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்துட்டான். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நோக்கம் என்னன்னா இராணுவத்திற்கு ஆட்களை உருவாக்குவது. ஆர்எஸ்எஸ் பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவன் ராணுவத்திலே சேர்ந்தான், இந்த ராணுவம் என்னவாக இருக்கும் என்று நினைத்து பார்க்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் சாதாக்களை நடப்பது என்கிற பேரில் ஒவ்வொரு கோயிலும் 25 குழந்தைகளை உட்கார வைத்து விட்டு மூளைச்சாவி செய்து இதே கோவையிலே இந்து கலவரங்களை உருவாக்குகிற வேலையை இந்து இயக்கத்தை சார்ந்தவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். பெரியாரை பேச முடிகிறது, அம்பேத்கரை பேச முடிகிறது, வள்ளுவரை பேச முடிகிறது, நாம் கையறநிலை போல நாம் அமைதியாதான் இருந்துட்டு இருக்கோம். இந்த சூழலில் நம்முடைய இளைஞர்களை, குழந்தைகளை, குடும்பத்தினரை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் அம்பேத்கர் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் படத்தை தெரிந்து கொள்வதை விட அம்பேத்கர் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் அரசியல் என்பது தீண்டாமைக்கு எதிரானது, சாதியத்திற்கு எதிரானது. இந்த இரண்டையும் ஆதரிக்கிற காரணத்தினால் இந்து சனாதான தர்மத்திற்கு எதிரானது. எனவே இந்து சனாதான ஒழிப்பே புரட்சியாளர் அம்பேத்கருடைய வெற்றி. இந்து சனாதான ஒழிப்பே சாதி ஒழிப்பினுடைய அடிப்படை. இந்து சனாதான ஒழிப்பே தீண்டாமையினுடைய ஒழிப்பினுடைய அடிப்படையாக இருக்கும் என்று சொல்லி தனி ஒரு மனிதனாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் ஜெயராஜ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை மனசார தெரிவிக்கிறேன்.
வந்து அவ்வளவு சிரமம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு புதிதாக அவரை நான் பார்க்கல, தொடர்ந்து அவரை நான் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சமூக பணியில தன்னை ஈடுபடுத்தி என்னுடைய வேண்டுகோள் இல்லைன்னு கேட்டால் எங்களோட வந்துருங்க. இந்த அரசியல் சங்கத்தையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பஞ்ச பராரிகளும் செம்பட்ட தலைகளோடு கள்ள தூக்கிட்டு அழுக்கு துணிகளோடு வருகிற பல நபர்கள் இருக்காங்க. அரசியலோட ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃபுக்கு போயிட்டாங்க. அவர்கள் பார்த்து கொள்வார்கள். வெகுஜன இயக்கங்களை உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கோவை மாவட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக வருவதற்கு ஆன அனைத்து தகுதியிலும் உழைப்பும் உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களுடைய பணி மென்மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய ஜெயராஜனுக்கும் மருத்துவர் அவர்களுக்கும் கேட்ட மூத்த வழக்கினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.